ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு கண்டினியூவேஷன். மேபி இன்னையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கு. டாபிக் 11 இருக்கும். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்து அப்பக்கா ஹைது சப்செட். சப்செட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சொந்தொல்லாப்பன் ஸ்ட்ரெயிட்டவே நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். பகிஸ்தியா எம்படி கோட் தன் துக்கன் சம அத செட் ஏ அதில் சப்செட் பகி செட் பி அத்தாவ் புக்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்செட்ன்றது வந்து அதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து சப்செட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ வந்து சப்செட் பகி பி அத்தா புக்கன். அதாவது இன்னொரு நம்ம தமிழில் பேசணுமா, செட் ஏ வந்து பிக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சப்செட்னா உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ ஏ வந்து 2, 4, 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பி வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா. ஸோ கேள்வி வந்து திரும்பி நல்லா பார்த்தீங்கன்னா, அதுக்கா ஏ அதெல்லாம் சப்செட் பகி பி அத்தா புக்கன். ஏ பிக்குள்ளே இருக்கா இல்லையா, சப்செட்னா அது வார்த்தைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஏ பார்த்தோமா, 2 இருக்குது, 2 பிக்குள்ளே இருக்குது, 4 பிக்குள்ளே இருக்குது, 6 பிக்குள்ளே இருக்குது. ஸோ ஏ அதெல்லாம் சப்செட் பகி பி. அந்த சப்செட் என்ற சிம்போல் வந்து இன்றைக்கி புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதாவது சி மாதிரி இருக்கும் ஓகேங்களா, சி மாதிரி இருக்கும். அதான் சப்செட். சப்செட்குள்ள சிம்போல். அதே வந்து ஏ வந்து பிக்குள்ளே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, வெரி சிம்பிள், ஒரு ஸ்லாஷ் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். அந்த சப்செட் என்ற சிம்போலுக்கு நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அதுக்குள்ளே இல்லை, புக் அண்ட் சப்செட் என்ற அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பிக்கு பார்த்தோம். ரெண்டாவது கேள்வி பார்த்தோமா, ஏ வந்து நொம்புப்படுறன யங் கூறாங் தரிப்பது டோப்ளோ. இந்த மாதிரி எப்பயுமே எழுத்துல எழுதியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை பிரித்து பதிலை வந்து நம்ம தனியாக எழுதணும். ஏ சமடுங்க என்னதான் நொம்புப்படுறன யங் கூறான் எப்படியே டோப்ளோ. ஏற்கனவே பிஃபோர் ப்ரீவியஸ் வீடியோவில் டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப பட்டா நான் வந்து 2 ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே. 2, நெக்ஸ்ட் 3, 4 இல்லை, 5, 6 இல்லை, 7, 8 இல்லை, 9 இல்லை, 10 இல்லை, 11, 12 இல்லை, 13, 14 இல்லை, 15 இல்லை, 16 இல்லை, 17, 18, 19, 20 ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டேன். நான் எப்படி டீச்சர் இது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சரோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் டீச்சர் நம்ம ஒப்பிட்டேன் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா பி பார்க்கலாம். பியில் என்ன சொல்கிறாங்க, நொம்பு கஞ்சல் என் கூறாண்டு எப்படி டுவோ புழு. அதான் பி ஓகே. பி வந்து டீச்சர் கீழே எழுதுறேன். பி வந்து நொம்பு கஞ்சல் என் கூறாண்டு எப்படி டுவோ புழு. 1 கஞ்சல்ல, கஞ்சல்னா 1, 3, 5, 7 9, 11, 13, 15, 17, 18, 19, 19 இவ்வளோ தான் வந்து நம்ம கஞ்சியல். இப்போ திரும்பியும் பார்க்கலாம், ஏ வந்து பிக்குள்ளே இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி, சப்செட்டாக இல்லையான்னு. 2 ஓகே, முதல்ல வந்து அவுட் ஆயிடுச்சு, 2 வந்து இதில் இல்லையே. அப்போ நீங்கள் வேறெல்லாம் பார்க்கே தேவையில்லை, ஸ்ட்ரேட்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஏ வந்து பிக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்லாஷ் எழுதிடலாங்க ஓகேங்களா. இது ஸ்லாஷ் ஓகே. இது மாதிரி சிம்பிள் போட்டு புக் அண்ட் சப்செட் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம் ஓகே. நம்மளுக்கு சி கேள்வி இருக்குது. ஏ வந்து ஹூரோஃப் டலம் அப்புறம் கத்த அண்ட் சோப்பன். ஸோ ஏக்குள்ள பதில் எப்பயுமே இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, நம்ம பிரித்து எழுதணும். SOPAN இதுதான் வந்து அதோட பதில். அதே பீன்னு பார்த்தீங்கன்னா, ஹுரோஃப் டலாம் பொருக்கத்தான் கு சோ பனன். அதே தான் திரும்பி நம்ம பிரித்து எழுத போகிறோம் ஓகேங்களா. பிரித்து எப்படி எழுதுறது, KESOPNA கு சோ பனன் ஓகே. என்ன இருக்கு நமக்கு ஓகே, ரொம்ப யோசிக்க வேணாம் கிளாஸ். நம்ம ஆக்சுவலி சோப்பான் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, க சோப்பான் உள்ள இருக்குது நினைச்சி அதை செஞ்சு முடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே இது பார்த்துடலாம். சோப்பான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க சோப்பான் உள்ள இருக்குது தானே, தானே ரைட்டிங் தானே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன சொல்லிடலாம், அது வந்து சப்செட் அப்படின்னு எழுதிடலாம். சோப்பான் SOPAN அதே SOPAN இதில் இருக்குது. ஸோ டீச்சர் விரிச்சு எழுதலாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து ஏ அதெல்லாம் சப்செட் பகி பி அப்படின்னு நீங்கள் தெரிவிச்சிடலாம் ஓகே. அந்த கேள்வி முடிச்சிட்டோம், சிம்பிளாக முடிச்சிட்டேன் பாருங்கள் டீச்சர். அது சப்போஸ் நீங்கள் வந்து விரிச்சு எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு
ஒரு அச்சர உலரகா ஓகேவா சுக்கன் அப்போ ஒரு உலரகா அப்போ ஓகே என்னென்ன ஸ்பாட்ஸ் அச்சரா இருக்குன்னா 100 மீட்டர் இருக்குது 200 மீட்டரும் 400 மீட்டரும் 3 அச்சரா இருக்குது ஓகேங்களா சுக்கன் ஓடுறது ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து எதில் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம் 1ல பங்கெடுக்கலாம் 2 3 இல்லை அறவே பங்கெடுக்காமல் கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இதுதான் வந்து செட் ஏ வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த அச்சர உலராக அதாவது 100, 200, 400 நம்மளுக்கு வந்து செட் ஏ இருக்குது இப்போ செட் ஏல வந்து எத்தனை சப்செட் இருக்குது எத்தனை நம்ம பிரித்து எடுக்கலாம் எத்தனை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்குள்ளே வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முக்கியன் வந்து அவங்க 100 மீட்டர் மட்டும் அவங்க டேக் பார்ட் பண்ணலாம் ஓகேங்களா 100 மீட்டர் மட்டும் இல்லை 200 மீட்டர் மட்டும் டேக் பார்ட் பண்ணலாம் டீச்சர் எழுதுகிற பாருங்கள் 100 இல்லை 200 மட்டும் இல்லை 400 மட்டும் ஓகேங்களா இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டேலண்டடான ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி 100-ம் 200-ம் சேர்த்து அவங்க 2 நிகழ்ச்சியை போடலாம் ஓகே இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே இன்னொன்று இருக்குது இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே உள்ள சப்செட் ஓகேங்களா இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் நம்ம கம்பைன் பண்ணுவோம் இப்போ நம்ம 200-ம் 400-ம் கூட அந்த ஸ்டூடெண்ட் மஸ்ஸோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனாக்கா நீங்கள் பாருங்கள் 100-ம் 400-ம் ஓகேங்களா 100-ம் 400-ம் கூட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 200-ம் 400-ம் எழுதிட்டோம் 400 ஓகே இதெல்லாமே எழுதிட்டோம் இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வெரி வெரி குட் அப்படின்னாக்கா எல்லாமே 3 அச்சாராலையும் வந்து அவங்க மஸ்ஸோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஓகேவா இல்லை அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து சுக்கானே பிடிக்காது யோ சுக்கான் வந்தாலும் எனக்கு தலைவலின்னு சொல்லிவிட்டு நான் எதுலேயும் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து செட் கொசாங் தானே ஓகே ரைட்டுங்களா செட் கொசாங் ஸோ அவங்க எதுலேயுமே வந்து அவங்க பங்கு எடுக்கவில்லை ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ எப்படி உங்களுக்கு தெரியும் 8 தான் பதில் வரும் அப்படின்னு ஓகேங்களா 8 தான் வரணும் இதுதான் அதோட சப்செட்டு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியணும்னா எப்பயுமே வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது கிளாஸ் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க ஃபார்முலா எப்பயுமே வந்து 2 தான் மண்ணுக்கு எழுதணும் 2 எழுதிட்டு இங்கே மேலே வந்து குவாஸாக வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா அதில் செட்டில் வந்து எத்தனை உன்சோர் இருக்குது எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இப்போ இந்த செட் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1, 2, 3 இருக்குது ஓகேங்களா அந்த 3 எடுத்து போய் டீச்சர் எங்கே எழுத போகிறேன்னா இதோ இங்கே எழுத போகிறேன் டீச்சர் ஓகே 3 இங்கே ஸோ டுவர் குவச தீக எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட்டர் தட்டி பார்க்கலாம் ஓகே டுவர் குவச தீக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர் குவச தீக வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கும் ஸோ அந்த 8 தான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பாசிபிலிட்டிஸ் ஒரு வேளை உங்களுக்கு வந்து சப்செட் பிரித்து எடுக்கிறது வந்து எதுனா ஒன்று விட்டுட்டிங்கன்னா முதல் நீங்கள் இதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எழுதிட்டு உங்களுக்கு தெரியும் 8 பதில் வரணும் அப்போ லெட்ஸ் நீங்கள் செய்கிறப்ப எதுனா ஒன்று நீங்கள் சீலப்பாக விட்டுட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் திரும்பியும் வந்து செக் பண்ணலாம் ஐயோ பதில் 8 தானே வரணும் 7 தானே இருக்குது எங்கே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் ஓகே இந்த கேள்வி பார்த்தா பெட்டராக புரியும் நினைக்கிறேன் சும்மா சப்செட் ஓகே இங்கே ஒரு செட் கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சப்செட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும் ஓகேவா உள்ளே என்னென்ன இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து தெரிவிக்கணும் இப்போ வந்து முதல்ல நம்ம செய்கிறது வந்து எத்தனை பதில் வரக்கூடும் அப்படின்னு வந்து நம்ம முதல்ல செக் பண்ணலாம் உள்ளே வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது 2 உன்சோர் இருக்குது ஸோ டீச்சர் சொன்ன பிரகாரம் முதல்ல அதோட ஃபார்முல வந்து டுவர் குவச எத்தனை இருக்குது 2 தானே ஸோ டுவர் குவச டுவர் பதில் வந்து 4 ஸோ நம்மளுக்கு வந்து இது பிரித்து எடுத்தோமா கண்டிப்பாக 4 பதில் இருக்கணும் உள்ளே ஓகே நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து எல்லா செட்டுக்கும் வந்து நீங்கள் முத வந்து கோசங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா கோசங்க வச்சுக்கோங்க கோசங்க இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் டீச்சர் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது 4 மட்டும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா ரெண்டுமே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ பதில் நம்ம பார்க்கலாம் 1, 2, 3, 4 அவங்க சொன்னபடி நம்மளுக்கு 4 பதில் கிடச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் பதில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா 3 இருக்குது ஓகே இங்கே இருக்குது ஏபிசி இருக்குது செய்கிறதுக்கு முன்பாக நம்ம டுவர் கோசத்திக டுவர் எப்பயும் போல் ஃபார்முலாவில் வந்து வஜிப்பாக டுவர் இருக்கணும் 1, 2, 3 நம்மளுக்கு 3 ஆப்ஜெக்ட் இருக்கிறனால 3 உன்சோ இருக்கிறனால மேலே கோசை எழுதிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம டுவர் கோசத்திகன் கல்குலேட்டர் தட்டி பார்த்தோமா நம்மளுக்கு 8 கிடைக்கும்
ஓகேவா. ஸோ அதோட பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து மொத்தம் வந்து 8 இருக்கணும். எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப செட் கோஷங்களோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வெறும் ஏ எழுத போகிறேன் டீச்சர், அப்புறம் வெறும் பி, கோமா மறந்துடாதீங்க, வெறும் சி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோமா ரெண்டு ரெண்டாக கம்பைன் பண்ணிக்கலாம், ஏபி ஏபி ஓகே, பிசி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா ஏசி கூட நம்ம கம்பைன் பண்ணலாம், ஏசி ஓகே. முடிஞ்சு நினைக்கிறேன் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், மொத்தம் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கானே. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆ இன்னொன்று விட்டுட்டோம் பார்த்தீங்களா, 8 நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இன்னொன்று டீச்சர் விட்டுட்டேன், அதாவது மூணுமே சேர்த்து கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து மூணாவது. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 8 இருக்குது, இதுதான் அதோட பதில் ஓகே. பிரிச்செடுத்தமாக மொத்தம் 8 சப்செட் வர கூடும். ஸோ லத்தே ரிவீசபிளஸ் பாயிண்ட் டுவர்ஸி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தோ சப்புலோ சப்புலோ மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. சொந்தோ சப்புலோ நம்ம பார்த்தோமா இங்கே சொந்தோ சப்புலோ ஓகே. வக்கீல்கன் ஹுபுங்கன் பகி சித்தியா பசங்க எம்பரி பசங்க சட் ஆண்டிபரி டலம் கம்பராஜா வேன். அப்போ வந்து கம்பராஜா வேனில் வந்து நம்ம வரைஞ்சி காமிக்கணும். எப்படி முத அவங்க ஒரு பாருங்கள் செட் ஏ கொடுத்துருக்காங்க. செட் ஏ வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இருக்குது ஓகே. இதுலேருந்து பிரித்தெடுத்தது தான் வந்து பி. பியில் வந்து 4, 8, 12, 16, 20 இருக்கு. எப்பயுமே கம்பராஜா வேனில் வந்து நம்ம சப்செட் வரையணும்னா அந்த சின்னதாக இருக்குதுல்ல கொஞ்சமாக இருக்க பிரித்தெடுக்கிறோமே அது வந்து எப்பயுமே வந்து நடுவில் இருக்கணும் ஓகேவா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பி வந்து நடுவில் வரைஞ்சிருவாங்க ஓகே. பிக்குள்ளே ஒவ்வொரு உன்சரும் நடுவில் எழுந்திட்டு பிறகு வந்து ஏ வந்து அவுட்டர் லேயராக பெருசாக வரைஞ்சிட்டு ரிமைனிங் மட்டும் அதாவது இப்போ வந்து நம்ம 4 எடுத்துட்டோம் பாருங்கள். 4 எழுத்த வேணாம், 8, 4, 8, 12, 16, 20 ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே எழுதிட்டோம். ஸோ வெளியே எழுதுகிறப்ப என்னென்ன வந்து எழுந்தாமல் இருக்கோ அதாவது 2, 6, 10, 14, 18 இது மட்டும் வெளியே எழுதுனா நீங்கள் போதும். எழுதுறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மண்ணுக்கு புள்ளி வச்சு தான் எழுதணும். லேபிள் ஃபார் பியும் ஏவும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே. இந்த வடிவம் வந்து வட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை கிளாஸ். நீங்கள் வந்து லெட்ஸ் சே நான் ட்ரையாங்கிள் போட போகிறேன் இல்லை பென்டகான் போட போகிறேன் எனக்கு வேறு டிசைன் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சொத்தோ ஸ்பூலோ இருக்குது. வக்கீல்கன் ஹூபுங்கன் முதல் படித்த மாதிரி நம்மளுக்கு ஏ இருக்குது, நம்மளுக்கு பி இருக்குது. ஸோ எது குறைவாக இருக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் நடுவில் வரணும். ஸோ நடுவில் வந்து பி பி தான் வந்து குறைவாக இருக்குது பாருங்கள். அதனால் டீச்சர் என்ன பண்ண போகிறேன் பின்னு இப்படி லேபிள் பண்ணிவிட்டு பிஆர்எஸ் இருக்குது, பிஆர்எஸ் அப்படின்னு வரைஞ்சிட்டேன் டீச்சர். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அவுட்டர்லேயே வந்து பிக்யூஆர்எஸ்டி என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல டீச்சர் வந்து வெட்ட போகிறேன். பி எழுதியாச்சு முதல்லையே, ஆர் எழுதியாச்சு, எஸ்ஸும் எழுதியாச்சு. பேலன்ஸாக இருக்கிற கியூவும் தீவும் மட்டும் கியூவும் தீவும் மட்டும்தான் வந்து வெளியே இருக்கணும் ஓகேவா. எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம், ஆனால் புள்ளியும் அந்த லேபிள் ஃபார் செட்டும் வந்து மறந்துடாமல் எழுதிடுங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து சொலன் பி இருக்குது. பி வந்து நொம்ப பூலாட்டான். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதணும். நொம்ப பூலாட்டினா ஒன்றுலேருந்து எத்தனை வரைக்கும்னாலும் அது போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் அவங்க நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்கல, எத்தனை வரைக்கும்னு கொடுக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான கேள்வி. நொம்ப புட்டானா பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எத்தனை வரைக்கும் தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல பாருங்கள். இங்கே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் நொம்ப புட்டானா வந்து இதுதான் வந்து இங்கேருந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா நொம்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, இது வந்து முரண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே 4லாம் இருக்குது, இங்கே 4லாம் இல்லை. ஸோ குறைவான நம்பர் தான் வந்து நடுவில் இருக்கணும்னு டீச்சர் சொன்னேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கியூ வந்து நடுவில் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து அப்படியே எம்டியாக விட்டுருங்க. ஒன்றுமே எழுத வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன நம்பர் எத்தனை வரைக்கும் நம்ம எழுதணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெளியே வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகே த பிக்கஸ்ட் ஸ்பேஸ் வந்து பி. பி வந்து இந்த நம்பர் புலட் இருக்குங்கிறது பார்க்குறீங்களா. ஸோ வெளியே வந்து பி இருக்கும், உள்ளே வந்து கியூ இருக்கும். ஆனால் நம்பர்ஸ் வந்து நீங்கள் எழுதாமல் அப்படியே எம்டியாகவே நீங்கள் விட்டுடலாம் ஓகேங்களா. ஏன் அப்படி டீச்சர் சொல்கிறேனாக்கா ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்கல, இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கணும், இந்த நம்பர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ நம்ம எது வரைக்கும் எழுதுறது நம்மளுக்கே தெரியல ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே எழுத வேணாம், ஸோ ஜஸ்ட் வரைஞ்சாலே போதும். ஸோ லத்தே டிகிரி 11.2D இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சொந்தோ சிபிலாஸ் இருக்குது, நம்ம முடிக்க போகிறோம். வக்கீல்கன் ஹுபுங்க அந்த செட் செட் வரைக்கும் நீங்கள் கம்பராஜா வேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வந்து கூராங் அத்தா சாமாடி எப்படி ஸ்பூலுவேன்
kurang atau samana idu kandipa 10 vandu include panirukkanum eppadi check cheriyum adu kurang ne indha parunga minnukku 1 appadi neenga draw padinga k endra huruf varudhu parunga so k naka kurang appadi artham so nammalku 1 la irundhu 10 varaikkum namba elundikkalam adhu dhaan vandu set 9 10 idu vandu enna set set semester okay va universal set idu dhaan vandu universal set so nammalku vandu eludidom universal set vandu 1 la irundhu 10 varaikkum irukku next vandu a irukku a ku vandu namba pirichu eludanum a vandu factor bagi 10 appdin solliranga teacher enna panna poran idu vandu pirichu eludren 1 um 10 um 10 2 5 um 10 next vandu 3 varadhu 4 varadhu 5 varum 5 vandu pakkathula vandutanaala teacher thirumiyum elunda avasiyam illai so adukulla badhil vandu 1 2 5 10 1 2 5 10 okay vandiruchu next வந்து நமக்கு b இருக்கு b வந்து nombor yang boleh dibagi tepat dengan 5 நம்ம செமஸ்டர்ல இருந்து அதாவது தாய் செட்ல இருந்து நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் இங்க இருந்து எந்தெந்த நம்பர்லாம் 5ஆல கரெக்ட்டா வகுக்க முடியுதோ அது மட்டும் நம்ம அதுல எழுதினா போதும் 5 உம் 10 உம் தானே சோ இங்க பதில் வந்து 5 உம் 10 உம் ஓகே இப்போ நம்ம பாருங்க நமக்கு செமஸ்டர் இருக்கு a இருக்கு b இருக்கு எது ஆக குறவோ டீச்சர் சொன்ன மாதிரி அதுதான் வந்து நடுவுல வரும் ஆக உள்ளேயா வரும் ஓகேங்களா 5 இருக்கு நமக்கு 10 இருக்கு நெக்ஸ்ட் நமக்கு வந்து a இருக்கு ரைட்டா 1 2 5 10 ஓகே 1 2 5 10 நம்ம பார்த்தோமா 5 நம்ம எழுதிட்டோம் ரிமைனிங் 1 2 மட்டும் தான் வந்து நம்ம a க்கு அவுட்டர் லேயர்ல வரையணும் a வந்து 1 2 இருக்கும் next வந்து நமக்கு வந்து இப்ப செமஸ்டர் கூட கம்பேர் பண்ணனும் செமஸ்டர் கூட எப்படி கம்பேர் பண்றது பார்க்கலாம் நமக்கு வந்து 1 எழுதிட்டோம் 2 எழுதிட்டோம் 5 எழுதிட்டோம் 10 உம் எழுதிட்டோம் ஓகேங்களா எது இன்னும் எழுதாம இருக்கோ அதாவது 3 4 6 7 8 9 அதெல்லாம் வந்து வெளிய எழுதிரலாம் ஓகே 3 4 வெளிய இருக்குறதெல்லாம் வந்து பாக்ஸ்ல எழுதிரலாம் மறந்துடாதீங்க இங்க செமஸ்டரோட அந்த சிம்பலும் எழுதணும் ஓகே பேலன்ஸ் என்ன இருந்து மோத 3 4 6 7 8 9 3 4 6 8 9 எங்க வேணாலும் எழுதலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க எங்க வேணாலும் நீங்க எழுதலாம் ரேண்டமா கூட எழுதலாம் சுத்தி ஓகே இதுதான் இதுக்குள்ள பதில் ஓகேங்களா கிளாஸ் சோ நம்ம சொட்டோ சப்ளஸ் இருக்கு முடிச்சிட்டோம் லத்தி ரி சப்ளஸ் பாயிண்ட் 2 ஈ நீங்க ட்ரை பண்ணலாம் மஹிரி ரி இருக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம் சோ மொத்தம் இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம் என்னென்ன படிச்சோம் நம்ம திரும்பி பார்த்தோமா செட் கீழ செட் கோசங் இருக்கு எழுதுற முறை இது இல்லனா இப்படி செட் சமான்றது நம்ம படிச்சோம் சமான என்னது அதே ஹுரோஃப் இல்ல அதே உன்சூர் வந்து திருப்பி போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து ரெண்டுமே வந்து சேமா இருந்துனா செட் சமான்னு சொல்லுவோம் ஒன்னு கூடயா இருந்தாலும் இல்ல ஒன்னு குறைவா இருந்தாலும் இன்னொரு செட்ல அது வந்து செட் bukan sama lah okay, tidak sama apri varum simbol next namba paathoma nammalku set pelengkap irunchi subset um irunchi subset na subset na adukulla irukra set pelengkap na ipa p inga irunchi na p oda pelengkap vande p oda pelengkap vande veliya irukra set okay p allada set veliya irukradala ஓகேங்களா எல்லாமே டீச்சர் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ புரியலனா கமெண்ட்ல தெரிவீங்க புரிஞ்சிருந்தா மிக்க நன்றி ஓகேங்களா சோ வெரி குட் see you again in another topic மீண்டும் சந்திப்போம் பை